இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகளை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சரி, இப்போ இந்த நியூஸ் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். தளபதி 67 படத்தில் லோகேஷின் தரமான சம்பவம். சுதந்திர தினத்திற்கு வாரிசு படத்தில் புதிய அப்டேட் ஏதும் இருந்தால் விடுங்கள். இயக்குனர் வம்சியுடன் விஜய் ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் கோரிக்கை வைத்து வருகின்றனர். தளபதி 67 படம் பற்றிய தாறுமாறு அப்டேட்கள் சமீபத்திய நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய லோகேஷ் கனகராஜ் கொடுத்துள்ள நிலையில் அடுத்தடுத்து சுவாரஸ்யமான தகவல்கள் வெளியாகி ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தி வருகிறது. வம்சி பைடிபள்ளி இயக்கத்தின் வாரிசு படத்தில் நடித்து வருகிறார் விஜய். அந்த பட வேலையை முடித்துக் கொண்டு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிக்கவிருக்கிறார். தளபதி 67 படம் முழுக்க லோகேஷ் கனகராஜின் படமாக எடுக்கப்பட்டுள்ளதாக கருத்துக்கள் வந்துள்ளது. அதனால் இப்படத்தின் விஜயுடன் இணைந்து நடிக்க பிரபல வில்லன் நடிகர் மன்சூர் அலிகான் அவர்களிடம் பேசுவதாக புதிய தகவல்கள் கிசுகிசுக்கப்படுகிறது. லோகேஷ் கனகராஜ் ஒரு பேட்டியில் மூத்த நடிகர் மன்சூர் அலிகானின் பெரிய ரசிகராக இருந்ததை வெளிப்படுத்தியுள்ளார். குறிப்பாக அவரது ஆக்ஷன் அணுகுமுறை மற்றும் குரல் மாடுலேஷன் மன்சூரை மனதில் வைத்துதான் கைதி படத்தின் ஸ்கிரிப்டை எழுதியதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் விஜய் 67 படத்தின் படப்பிடிப்பை நவம்பர் அல்லது டிசம்பரில் தொடங்க திட்டமிட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி உள்ளது குறிப்பிடத்தக்கது. தளபதி 67 படத்தில் ஒரு வலுவான பாத்திரத்தை எழுதியுள்ளதாக இறுதியாக அவருடன் இணைந்து பணியாற்ற போவதாகவும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். தற்போதைக்கு தளபதி 67 என்று அழைக்கப்படும் அந்த படம் மும்பையை மையமாக வைத்து எடுக்கப்படுகிறதாம். தளபதி 67 படத்தில் 6 வில்லன்கள் இருப்பதாக பேச்சு கிளம்பியிருக்கிறது. மலையாள நடிகர் பிருத்திவிராஜ், பாலிவுட் நடிகர் சஞ்சய் தத் ஆகியோர் வில்லனாக நடிக்கப் போகிறார்களாம். இந்நிலையில் ஆக்ஷன் கிங் அர்ஜுனும் தளபதிக்கு வில்லன் ஆகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. 6 வில்லன்களில் 3 பேர் வெளியிட்ட பார்ட்டிகளாக இருக்கிறார்கள். லோகேஷ் கனகராஜ் படத்தில் வில்லன்கள் தான் எளிதில் ஸ்கோர் செய்து விடுவார்கள். இந்நிலையில் 6 பேர் இருந்தால் விஜய் அண்ணா என்ன செய்வார் என்கிறார்கள் ரசிகர்கள். அர்ஜுன் எல்லாம் ஈஸியாக ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து விடுவாரே. முன்னதாக விஜயை வைத்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் மாஸ்டர் படத்தில் விஜய் சேதுபதி என்னும் ஒரு வில்லன் பெரிய அளவில் வரவேற்பை பெற்றிருந்தார். விஜய் படத்தில் மற்ற நடிகர்களுக்கும் பிரம்மாண்ட வரவேற்பு கிடைத்துவிடும். அதோடு கதாநாயகிகளாக சமந்தாவும் த்ரிஷாவும் நடிப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. லோகேஷ் கனகராஜ் தற்போது தீவிர படத்தில் ஸ்கிரிப்ட் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். அதோடு படத்தில் கவனம் செலுத்துவதற்காக சமூக வலைதளங்களுக்கு இடைவெளி விட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. தளபதி 67 படத்தில் இசையமைப்பாளர் அனிருத் மற்றும் தயாரிப்பாளர் லலித் குமார் ஆகியோருடன் மீண்டும் இணையுள்ளார். தளபதி 67 படத்திற்கு திரைக்கதை அமைக்கும் பாணியில் இயக்குனர் மற்றும் அவரது குழுவினர் ஈடுபட்டுள்ளனர்.